மத்தியில் ஆட்சி இருக்கக்கூடிய பாஜக மாநிலங்களிலும் அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு பெரிய முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. கேரளாவில் பிஜேபி ஒரு சீட்டில் வெற்றி பெற முடியாது என்பது மட்டும் இல்லாமல் மேற்கு வங்கத்தை பொறுத்த வரையில் அவங்க பாஜக பகீரத முயற்சி எடுத்தாங்க. எத்தனை முறை பிரதமர் வந்து பெங்காலுக்கு போனார், எத்தனை முறை உள்துறை அமைச்சர் அமித்ஷா பண்ண எல்லாருக்கும் தெரியும். நான் சொல்லப்போனால் எட்டு கட்டமாக தேர்தல் வைத்ததே மேற்கு வங்கத்தில் இவங்க ரெண்டு பேரும் போயிட்டு வர்றதுக்காக தான். ஆனால் தமிழ்நாட்டில் நான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள், பிஜேபி சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து சட்டமன்றத்துக்குள்ளே நுழையிறாங்க. ஒரு அதிமுக செல்வாக்கு அது இருக்கக்கூடிய வாக்கு பலருக்கு பாருங்க, அதன் அடிப்படையில் பாஜக வெற்றி பெற்றிருக்காங்களே ஒழிய அது ஒரு பாஜகவின் வெற்றியாக நம்ம வந்து பார்க்க முடியாது. அதே போல தான் அந்த கொங்கு மண்டலம் வெற்றி, அதிமுகவினுடைய வெற்றி பலத்தை வந்து இதே போல விமர்சனத்துக்குள்ளாக்குறாங்க. சாதி ஓட்டுகளாக மாறி இருக்கோ அப்படின்னு சொல்லும் போது மேற்கு மாவட்டங்களில் அதிமுக கூடுதல் வெற்றி பெற்றதற்கு சாதி பணப்பட்டுவாடா அதுதான் ஒரு முக்கியமான காரணமாக. ஜப்பானில், வியட்நாமில், ஆஸ்திரேலியா, தென்கொரியா பல நாடுகளில் இரண்டாவது அலை வராமலேயே தடுத்துட்டாங்க. இரண்டாவது அலை ஒன்று வருகிறது, மிகப்பெரிய பாதிப்பை உருவாக்கும் என்று பல வல்லுநர்கள் சொன்ன பிறகும் அதற்கு எந்த தயாரிப்பையும் செய்ய எதுவும் செய்யாமல் எல்லாத்தையும் முடிச்சிட்டோம், இனி கொரோனா இல்லை, ஏன்னா இவர் வந்து கோ கொரோனான்னு சொல்லி சொன்னவங்க. இந்த கொரோனா வைரஸை அதை வந்து அதை செயலெடுக்க செய்து அதிலேருந்து விதை எடுத்து அதை வச்சு தான் தடுப்பூசி தயாரிக்கணும். அப்படிப்பட்ட ஒரு பணியை மத்திய அரசாங்க தலைமையில் செயல்படக்கூடிய இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச்சின் தலைமையில் செயல்படக்கூடிய புனேவில் இருக்கக்கூடிய அந்த நிறுவனம் கண்டுபிடிச்சிட்டாங்க. மோடி என்ன செஞ்சுருக்கணும்? ஆகவே கொரோனா தொற்று ஏற்படுவதற்கும் தொற்றால் குத்துக்கொத்த மக்கள் இறப்பதற்கும் பொறுப்பேற்க வேண்டியது மோடி அரசு தான் என்பது. தமிழக அரசியல் மாற்றம் பரபரப்பான சூழல். இந்த நிலையில் திமுக கட்சியின் தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார். அவரோடு திமுக அமைச்சர்களும் பதவியேற்றிருக்கிறாங்க. திமுக அணி வெற்றி, அதிமுக அணியின் தோல்வி, இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள். திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராகவும் அவரையும் சேர்த்து 34 அமைச்சர்கள் பதவியேற்றிருக்கிறாங்க. என் சார்பாகவும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாகவும் முதலமைச்சராக பதவியேற்ற மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் மற்ற அமைச்சர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். தமிழ்நாட்டில் பெருமளவுக்கு வரவேற்கத்தக்க அளவுக்கு ஒரு ஆட்சி மாற்றம் என்பது ஏற்பட்டிருக்கு. கடந்த 10 காலமாக அதிமுக ஆட்சியில் நிதி நிர்வாகம் என்பது ரொம்ப மோசமாக ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட மாநில அரசுக்கு 500,000 மேலே கடன் இருக்குது. ஒரு வருஷத்துக்கு மட்டும் 53,000 கோடி ரூபாய் இவங்க வந்து வட்டியாக கொடுக்க வேண்டியது இருக்குது. தொழில் வளர்ச்சி ரொம்ப கீழே போயிருக்கு. சிறுகுறு தொழில்கள் கடுமையான பாதிப்புக்கு உள்ளாயிருக்கு. வேலை வாய்ப்பு, வேலையில் சேர்வதற்கு தகுதி உடைய இளைஞர்கள் வேலை கிடைக்காமல் இருப்பது என்பது அநேகமாக பல மாநிலங்களை விட அதிகமான அளவுக்கு இங்கே வந்து வேலையின்மை என்பது இருக்குது. எல்லா துறைகளிலேயும் ஊழல், முறைகேடு, அது ஒரு எங்கும் நிறைந்த பரம்பொருள் மாதிரி ஆகிப்போச்சு. எல்லாவற்றிற்கு மேலாக மத்தியில் ஆளக்கூடிய பாஜக மோடி அரசு அந்த அரசினுடைய பல திட்டங்களை அது தமிழகத்து மக்களையும் தேசத்து மக்களையும் கடுமையான பாதிப்புக்குள்ளானாலும் அதிமுக அரசாங்கம் அப்படியே ஆதரித்தாங்க, அமலாக்குறாங்க. உதாரணமாக 3 வேளாண் சட்டங்களும் அமலானால் தமிழகம் உள்ளிட்டு இந்தியா முழுதுமுள்ள விவசாயத்தையும் விவசாயிகளையும் கார்ப்பரேட் கம்பெனிகளிடம் ஒப்படைக்கக்கூடிய ஒரு மோசமான விளைவு ஏற்படும். அந்த சட்டங்களை அதிமுக அரசாங்கம் ஆதரித்து அமலாக்குறேன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து தேசிய கல்விக் கொள்கை. அந்த கல்விக் கொள்கை அமலானால் கல்வி என்பது பள்ளிக்கல்வியாக இருந்தாலும் உயர்கல்வியாக இருந்தாலும் அது தனியார் மயமாக்கக்கூடிய மோசமான நிலைமைக்கு கொண்டு போய்விடும். பள்ளிக்குப்போ அரசு பள்ளிகள் மூடப்பட்டு அது தனியார் மயமாக்கப்பட்டால் ஏழை குழந்தைகளுடைய கல்வி என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாறிடும். அடுத்து சமீபத்தில் மத்திய அரசாங்கம் 2 கொண்டு வந்தாங்க. ஒன்று, அதாவது யூஏபிஏ, அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட், உப்பான்னு சொல்லுவாங்க. சாதாரணமாக இப்போ சிபிஐ ஒரு மாநிலத்தில் விசாரிக்கணும்னா ஒரு பிரச்சனையே, ஒன்று மாநில அரசாங்கம் சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்கணும், அல்லது உயர்நீதிமன்ற தீர்ப்பளிக்கணும் இந்த பிரச்சனையை சிபிஐ விசாரிக்கட்டும்னு. ஆனால் இந்த
சட்டவிரோத தடுப்பு நடவடிக்கை சட்டத்தின் அடிப்படையில் மாநில அரசு கேட்காமலேயே உயர்நீதிமன்றம் தீர்ப்பு அளிக்காமலேயே நேரடியாக மத்திய அரசாங்கம் மாநிலத்தில் பிரச்சனை விசாரிக்கலாம் என்பது தான் அந்த உப்பான்னு சொல்லக்கூடிய சட்டம். அது வந்து மாநில உரிமைகளை பறிக்கக்கூடியது, ஒரு ஜனநாயக விரோதமானது. அடுத்து நேஷனல் இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சி இன்னொரு சட்டம் கொண்டு வந்திருக்கிறாங்க, தேசிய புலனாய்வு முகமை. அந்த சட்டத்தையும் மாநில அரசு அனுமதி இல்லாமல் உயர்நீதிமன்றத்தினுடைய அவங்களுடைய தீர்ப்பு இல்லாமல் அமுலாக்கலான்னு சொன்னால், இது முழுதும் ஒட்டுமொத்தமாக மத்திய இங்கே மாநில அதிமுக அரசாங்கம் பாஜக அரசாங்கத்தினுடைய மோடி அரசாங்கத்தினுடைய ஒரு எடுபடி அரசாக செயல்படக்கூடிய மோசமான நிலைமை என்பது உருவாயிடுச்சு. அப்போ இந்த ஆட்சியை பயன்படுத்தி பாஜக தமிழ்நாட்டில் காலூன்றுவதற்கு மிகப்பெரும் முயற்சி எடுத்தாங்க. அப்படி அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெற்றிருந்தால் தமிழ்நாட்டில் ஒரு மதவாத சாதிய சக்திகளுடைய அது பலம் பெறுவதற்கும் ஒரு மோசமான நிலைமை உருவாவதற்கான ஒரு இடமளித்து விடக்கூடாது என்ற காரணத்துக்காக தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சேர்த்து, மதிமுக போன்ற கட்சி உடன்பாடு வைத்து போட்டியிட்டோம். அந்த அடிப்படையில் மக்கள் ஒரு மகத்தான தீர்ப்பளிச்சிருக்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு 125 தொகுதிகளும் கூட்டணி கட்சி சேர்த்து 150 என்பது ஒரு மகத்தான முறையில் ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கு. அதிமுக தோல்வியடைஞ்சிருக்கு. இன்னும் சொல்லப்போனால் அதிமுக அணிக்கு இந்த அளவு கூட நம்ம வந்து வெற்றி என்பது எதிர்பார்க்கலை. சில இடங்களில் சாதிய அந்த பின்புலத்தாலையும் வந்து அதிமுக கொஞ்சம் கூடுதலான தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது என்பது வரவேற்கத்தக்கது. ஒரு மக்கள் மிகப்பெரிய நல்ல தீர்ப்பளிச்சிருக்கிறாங்க. இப்போ கேரளா, தமிழ்நாடு இந்த ரெண்டு மாநிலங்களையுமே பாஜகவுடைய நிலை அப்படிங்கிறது வந்து இல்லாத ஒரு நிலை தான். ஆனால் இப்போ கேரளாவில் ஃபுல்லாக வாஷ் அவுட் பண்ணியாச்சு. ஆனால் தமிழ்நாட்டில் 4 சட்டமன்ற உறுப்பினர்கள், பிஜேபி சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து சட்டமன்றத்துக்குள்ளே நுழையிறாங்க. இது வந்து பிஜேபியினுடைய வளர்ச்சிக்கான ஒரு பாதை அப்படின்னு சொல்லுவாங்க. அது பிஜேபி வளர்ச்சிக்கான பாதையை நம்ம வந்து பார்க்க முடியாது. நீங்கள் வந்து பாஜக வந்து ஒரு 20 தொகுதிகளில் அதிமுக உடன்பாடு கண்டு போட்டிகிட்டுருக்கிறாங்க. இந்த வெற்றி பெற்ற 4 தொகுதிகளை தவிர மற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவான ஓட்டு தான் பாஜக வேட்பாளர்கள் வாங்கியிருக்கிறாங்க. ஒன்று. இரண்டாவது, ஒரு அதிமுக உடன்பாடு அதிமுக பாட்டாளி மக்கள் கட்சி பாஜக உடன்பாடு வைத்து போட்டியிடுகிற போது ஒரு அதிமுக செல்வாக்கு அது இருக்கக்கூடிய வாக்கு பலருக்கு பாருங்கள், அதன் அடிப்படையில் பாஜக வெற்றி பெற்றிருக்காங்களே ஒழிய அது ஒரு பாஜகவின் வெற்றியாக நம்ம வந்து பார்க்க முடியாது. ஏற்கனவே வந்து தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இப்படி இங்கே மாநில கட்சி உடன்பாடு வைத்து அவங்க சட்டமன்றத்துக்கு போயிருக்கிறாங்க. ஆக இந்த முறை அவங்க வந்து 20 போட்டியிட்டு 4 பேர் வெற்றி பெற்றிருக்காங்க. அது அதிமுக ஆதரவோடு அதிமுக பலத்தால் வெற்றி பெற்றாங்க ஒழிய அது பாஜகவினுடைய கொள்கை கிடைத்த வெற்றியாக பார்க்க முடியாது. இதனால் பாஜக தமிழ்நாட்டை வளர்ந்து வளர்ச்சி இந்த முடிவு காட்டுது அப்படி அந்த பிரச்சனையை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே போல் தான் அந்த கொங்கு மண்டலம் வெற்றி, அதிமுகவினுடைய வெற்றி பலத்தை வந்து இதே போல் விமர்சனத்துக்குள்ளாக்குறாங்க. சாதி ஓட்டுகளாக அங்கே மாறி இருக்கோ அப்படின்னு சொல்லும்போது அதையும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது பொதுவாக தமிழ்நாட்டு தேர்தலில் அந்த தேர்தல் நடக்கக்கூடிய காலத்தில் நிலவக்கூடிய அரசியல் சூழல் தான் வந்து பொதுவாக தேர்தல் முடிவை தீர்மானிக்கும். ஆனால் இந்த நடந்து முடிஞ்ச இந்த சட்டமன்ற தேர்தலில் மாநில முதலமைச்சர், அவர் சார்ந்த சமூகம், அவர் சார்ந்த சாதி என்ற அப்படிப்பட்ட கட்டமைப்பு, அப்படிப்பட்ட எண்ணத்தை உருவாக்கியதும் அடுத்து வந்து ஆளுங்கட்சி ஆளும் அமைச்சர்கள் வந்து என்றைக்கும் இல்லாத அளவுக்கு அதிகமான பட்டுவாடா பண்ணதும் இந்த இரண்டும் சேர்ந்து மேற்கு மாவட்டங்களில் அதிமுக அணி கூடுதல் வெற்றி பெற்றதற்கு சாதி பணப்பட்டுவாடா அதுதான் ஒரு முக்கியமான காரணமாக அமைஞ்சது என்பது தான் பல ஆய்வுகள் என்பது சொல்லுது. பிஜேபி அரசியல் அப்படிங்கிற ஒரு விஷயம், அதாவது ஒரே சமயத்தில் 3 மாநிலங்கள்லையும், அதாவது தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்கம், இந்த 3 மாநிலங்கள்லேயும் பிஜேபி அப்படிங்கிற ஒரு கட்சி நிராகரிக்கப்பட்டிருக்கு. ஒன்றிய அரசினுடைய கடந்த சில வருட செயல்பாடுகளுக்கான எதிர்வினையாக இதை பார்க்கலாமா? கண்டிப்பாக, நல்ல கேள்வி இது. குறிப்பாக 2வது முறையாக மத்தியில் ஆட்சிக்கு வந்த பாஜக அதனுடைய நடவடிக்கைகள், திட்டங்கள் என்பது மக்களுடைய வாழ்வாதாரத்தை சீரழிப்பதாக தான் இருந்துக்கிட்டு இருக்கு. குறிப்பாக நான் ஏற்கனவே சொன்னது 3 வேளாண் சட்டங்கள் என்பது முழுக்க முழுக்க விவசாயத்தையும் விவசாயிகளையும் கார்ப்பரேட் கம்பெனிகளிடம் ஒப்படைக்கக்கூடிய ஒரு மோசமான சட்டங்கள். அந்த சட்டங்களை எதிர்த்து கிட்டத்தட்ட தொடர்ந்து பல மாதங்களாக பல லட்சம் விவசாயி டெல்லியில் போராடிக்கிட்டு இருக்காங்க. அதை பற்றி மோடி அரசாங்கம் கவலையே படலை. 2வதாக, இப்போ இந்த கொரோனா முதல் அலை முடிஞ்சு 2வது அலை இன்றைக்கி வந்து கடுமையான பாதிப்பு உருவாக்கிட்டு, இன்றைய தகவலின் அடிப்படையில்
நாடு முழுவதும் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட எண்ணிக்கை என்பது 400,000 மேலே போயிடுச்சு. தமிழ்நாட்டில் 24,000 மேலே போயிருக்கு. இது தடுத்திருக்க முடியுமா? தடுத்திருக்க முடியும். குறிப்பாக முதல் அலை ஓஞ்சி கொஞ்சம் எண்ணிக்கை குறைஞ்சிட்டு வந்த பின்னணியில் உலக அளவிலையும் இந்தியாவிலையும் வல்லுநர்கள்னா சொன்னாங்க, இதோட கொரோனா முடிஞ்சு போச்சுன்னு நம்ம நினைக்கக்கூடாது. இரண்டாவது அலை என்பது பல நாடுகளில், இரண்டாவது அலை மூணாவது பல நாடுகளில் வந்து கொரோனா பாதிப்பு அதிகமாக உருவாக்கிட்டு இருக்கு. இந்தியாவிலையும் ஒரு செகண்ட் வேவ் ஆஃப் கொரோனா, இரண்டாவது அலை வரக்கூடிய ஆபத்து இருக்குன்றத பல சயின்டிஸ்ட்கள் எச்சரிக்கைஞ்சாங்க. இந்த ஆண்டு ஜனவரி மாதம் பிரதமர் மோடி தாவோஸுக்கு போய் ஒரு வேர்ல்டு எக்கனாமிக் ஃபாரத்தில் பேசுகிறார். அங்கே உலக, ஐரோப்பிய மற்ற உலக நாடு தலைவர்கள்லாம் வந்திருக்கிறாங்க. அங்கே இவர் என்ன பேசுகிறாரு, 130 கோடி மக்களை கொண்ட இந்திய தேசத்தை நான் வந்திருக்கிறேன், நல்ல செய்தி கொண்டு வந்திருக்கிறேன். இது கொரோனா வந்த பிறகு இந்தியாவில் வந்து பல கோடி பேர் இறந்துருவாங்கன்னு பல பேர் ஆர்வுடன் சொன்னாங்க. ஆனால் இந்தியாவில் கொரோனா வந்து வெற்றிகரமாக தடுத்து நிறுத்திட்டோம். இந்தியாவில் கொரோனாவை வெற்றிகரமாக நாங்கள் தடுத்து நிறுத்தியது மட்டுமல்ல, உலக மனித குலத்தையே நாங்கள் பாதுகாத்திருக்கிறோம் அப்படின்னு கொஞ்சம் கூட தன்னடக்கம் இல்லாமல் எங்கே போய் பேசுகிறாரு, வேர்ல்டு எக்கனாமிக் ஃபாரத்தில் பேசினார். ஆகவே இரண்டாவது அலை ஒன்று வருகிறது, மிகப்பெரிய பாதிப்பை உருவாக்கும் என்று பல வல்லுநர்கள் சொன்ன பிறகும் அதற்கு எந்த தயாரிப்பையும் செய்ய எதுவும் செய்யாமல் எல்லாத்தையும் முடிச்சிட்டோம், இனி கொரோனா இல்லை. ஏன்னா இவர் வந்து கோ கொரோனான்னு சொல்லி சொன்னவங்க, கைத்தட்ட சொன்னாங்க, விளக்கேற்ற சொன்னாங்க, அப்படிலாம் சொல்லிவிட்டு உங்களுக்கு வந்து ஒழிஞ்சு போச்சுன்னு சொன்னாங்க. அப்புறம் இரண்டாவது அலை வருகிற போது எந்த தயாரிப்பும் இல்லாததால் ரொம்ப சோகம் என்பது, டெல்லியில், உத்தரப்பிரதேசம், குஜராத் போன்ற மாநிலங்களில் மருத்துவமனையில் கொரோனா பாதிக்கப்பட்டு சேர்க்கப்படக்கூடிய அந்த நோயாளிகளுக்கு வந்து ஆக்சிஜன் கொடுக்க முடியல, மருந்து கொடுக்க முடியல. அந்த தொற்றால் இறந்தவர்களுடைய பிணத்தை புதைப்பதற்கோ எரிப்பதற்கோ இடுகால் இடமில்லைன்னு சொல்லக்கூடிய இப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலைமை இந்தியாவில் என்றைக்கு ஏற்பட்டது கிடையாது. அப்போ கிட்டத்தட்ட 400,000 மேலே மூன்றாவதில் கொரோனா பாதிப்பு ஏற்பட்டிருக்குன்னா அது முழுக்க முழுக்க பொறுப்பேற்க வேண்டியது மோடியும் மத்திய பாஜக அரசு தான். அப்படி கொரோனாவையும் கட்டுப்படுத்த முடியல, இன்றைக்கி கொத்து கொத்தாக மக்கள் செத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவர்கள் கொண்டு வந்த வேளாண் சட்டமும் கடுமையான பாதிப்பு உருவாக்கியிருக்கு. தேசிய கல்விக் கொள்கை நாடு முழுவதும் கல்வியை தனியார் மயமாக்கூடிய மோசமான நிலைமை கொண்டு போயிட்டுருக்கு. ஜனநாயக உரிமைகளை பறிக்கக்கூடிய அடிப்படையில் மத்திய அரசாங்கம் கொண்டு வந்த சட்டவிரோத தடுப்பு சட்டமோ தேசிய புலனாய்வு முகமை சட்டமோ, இது ஒட்டுமொத்தமாக இன்றைக்கி வந்து இந்திய அரசியல் சட்டம் என்பது ஒரு ஜனநாயக மதச்சார்பற்ற குடியரசு. ஒரு ஜனநாயக மதச்சார்பற்ற குடியரசை ஒரு எதேச்சதிகாரமான முறையிலையும் ஒரு மத சார்புள்ள இந்து ராஷ்டிராக மாற்றக்கூடிய இப்படிப்பட்ட மோசமான மத்திய அரசின் நடவடிக்கையின் காரணமாக தான் இன்றைக்கி வந்து இந்த தேர்தல் நடந்து முடிஞ்ச இந்த மாநிலங்கள் வந்து மிகப்பெரிய தோல்வியை சந்திச்சிருக்கு. ஆகவே மக்கள் வந்து வகுப்பாகத்தை ஏற்றுக்க மாட்டாங்க. மத்திய அரசாங்கம் அமலாக்கக்கூடிய, மக்களை பாதிக்கக்கூடிய நவீன தாராளமய பொருளாதாரக்குள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதற்கு ஒரு மகத்தான தீர்ப்பு தான் இந்த மூன்று மாநிலங்கள் மக்கள் அளித்திருக்கக்கூடிய தீர்ப்பு. இந்த கொரோனா காலம் மிகவும் மோசமான ஒரு அவல நிலை உலகம் முழுவதும். அப்படி இருக்கும்போது இந்த கொரோனா காலத்தில் ஒன்றிய அரசின் செயல்பாடுகளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, குறிப்பாக இந்த இரண்டாவது அலை சார்ந்து? நான் ஏற்கனவே இந்த கேள்வி கேட்குறதுக்கு முன்னாடி நான் அதுக்கு வந்து விளக்கத்தை சொல்லியிருக்கிறேன். உலகத்தில் பல நாடுகளில், குறிப்பாக ஜப்பானில், வியட்நாமில், ஆஸ்திரேலியா, தென்கொரியா பல நாடுகளில் இரண்டாவது அலை வராமலேயே தடுத்துட்டாங்க. அது நீங்கள் கொரோனா வராமல் தடுக்கணும்னா, ஒன்று யார் கொரோனா தொற்று ஏற்பட்டிருக்கோ அவர்களுக்கு சிகிச்சைக்கான ஏற்பாடு என்பது ஒரு நடவடிக்கை. இன்னொன்று, கொரோனா வராமல் தடுப்பதற்கு அடிப்படையாக தடுப்பூசி போடணும். நீங்கள் இந்த இரண்டு விஷயத்திலையுமே மோடி அரசாங்கம் எந்த தயாரிப்பும் இல்லை, மிகப்பெரிய தோல்வி. உதாரணமாக இன்றைக்கு வந்து இப்போ நீங்கள் ட்ரம்ப் ஜனாதிபதியாக அமெரிக்காவில் இருந்தபோது கொரோனாலாம் ஃபேக்கு, பொய், நான் மாஸ்க் போட மாட்டேன், நான் சானிடைசர் பயன்படுத்த மாட்டேன், தடுப்பூசி போட்டு மாட்டேன்னு சொல்லி பேசி மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டது. அங்கே ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு இன்றைக்கி அமெரிக்காவில் 50 வயதுக்கு மேற்பட்டவர்கள், 50 வயதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு 95% தடுப்பூசி போட்டு முடிச்சிட்டாங்க. இன்னும் ஒரு மாதத்தில் 50 கீழ்களுக்கு தடுப்பூசி போட்டு முடிச்சிடணும்னு சொல்கிறாங்க. ஆகவே தடுப்பூசி முக்கியமானது. ஆனால் மோடி அரசாங்கம் அந்த முதலிலே வந்தபோதே தடுப்பூசி தயாரிப்பான பணிகள் தூங்கிச்சு. உதாரணமாக இங்கிலாந்தில் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் தடுப்பூசி கண்டுபிடிப்பதற்கான ஆராய்ச்சி அங்கே நடந்தது. அமெரிக்காவில், இங்கிலாந்தில், இந்தியாவில், சைனாவில், இன்னும் பல நாடுகளில் அப்படி நடக்கிறப்போ, இப்போ இந்தியாவில் புனேவில் வந்து
நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் வைரலஜின்னு சொல்லி இந்த கிருமிகள் இந்த நோய் இது பற்றி ஆய்வு செய்வதற்கான மத்திய அரசாங்கத்தினுடைய ஒரு ஆராய்ச்சி நிறுவனம் இருக்குது, நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் வைரலஜின்னு சொல்லுவாங்க. அந்த நிறுவனத்தில் கொரோனா சம்பந்தமாக ஆய்வு செய்து இந்த கொரோனாவை தடுக்கிறதுக்கு தடுப்பூசி கண்டுபிடிப்பது, தடுப்பூசிக்கான சீடு இருக்குது பாருங்கள், அதை அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. என்ன சொல்லுவாங்க, இன்ஆக்டிவேட்டட் வைரஸ் ஸ்ட்ரெயின்னு சொல்லுவாங்க. இந்த கொரோனா வைரஸை அதை வந்து அதை செயலெடுக்க செய்து அதிலேருந்து விதை எடுத்து அதை வச்சு அந்த தடுப்பூசி தயாரிக்கணும். அப்படிப்பட்ட ஒரு பணியை மத்திய அரசாங்க தலைமையில் செயல்படக்கூடிய இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச்சின் தலைமையில் செயல்படக்கூடிய புனேவில் இருக்கக்கூடிய அந்த நிறுவனம் கண்டுபிடிச்சிட்டாங்க. மோடி என்ன செஞ்சுருக்கணும், அந்த கண்டுபிடிப்பை வச்சு அந்த அந்த விதையை வச்சு இன்றைக்கி இந்தியா முழுவதும் 5 பொதுத்துறை நிறுவனங்கள் தடுப்பூசி தயாரிப்பதற்கான நிறுவனங்கள் இருக்குது. அவங்கக்கிட்ட கொடுத்துருந்தா தடுப்பூசி உற்பத்தி பண்ணியிருப்பாங்க. இந்த நேரத்தை கிட்ட 50 கோடி பேருக்கு தடுப்பூசி போட்டிருக்கலாம். 50 கோடி பேருக்கு தடுப்பூசி போட்டிருந்தா 2வது அலை என்பது இப்படிப்பட்ட பாதிப்பை உருவாக்கியிருக்காது. தடுப்பூசி தயாரிக்கிறதுக்கு என்ன பண்ணாங்க, ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி தயாரித்த கண்டுபிடிச்ச அந்த கோவிஷீல்டு சீரமிட தனியார் நிறுவனத்துக்கு கொடுத்துட்டாங்க. பூனேவில் மத்திய அரசு பொதுத்துறை நிறுவனம் கண்டுபிடித்த அந்த தடுப்பூசிக்கான அந்த விதை இருக்குது பாருங்கள், அதை வந்து என்ன பண்ணாங்கன்னா பாரத் பயோடெக் தனியார் கம்பெனி கொடுத்துட்டாங்க. இந்த 2 தனியார் கம்பெனியும் தடுப்பூசி உற்பத்தி பண்ணுறான். அவன் என்ன பண்ணிட்டான்னா எல்லா மக்களுக்கும் தடுப்பூசினா ஜூலை மாதம் தான் நாங்கள் வந்து உற்பத்தி ஜூலை மாதத்திலும் உற்பத்தி பண்ண வேண்டியது இருக்குன்னு சொல்கிறான். ஆகவே தடுப்பூசி தயாரிப்பதிலும் மத்திய அரசாங்கம் தயாரிப்பாக இல்லாததும், அதுபோல் கொரோனா தொற்று ஏற்பட்டால் பாதுகாக்கிறது இப்போ வந்து ஆக்சிஜன் இன்றைக்கி வந்து சுப்ரீம் கோர்ட் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் ஆக்சிஜன் இல்லை, மருந்து இல்லைன்னு சொன்னால் இது அத்தனையும் வந்து மத்திய அரசாங்கம் தொற்று ஏற்பட்டால் சிகிச்சை அளிப்பதற்கோ தடுப்பூசி கொண்டு வந்து நோயை தடுப்பதற்கோ நடவடிக்கை எடுக்காமல் இருந்தது தான் வந்து இன்றைக்கி ஏற்பட்டிருக்க மிகப்பெரிய பாதிப்புக்கு காரணம். ஆகவே கொரோனா தொற்று ஏற்படுவதற்கும் தொற்றால் குத்துக்கொத்த மக்கள் இறப்பதற்கும் பொறுப்பேற்க வேண்டியது மோடி அரசு தான் என்பதை நான் வந்து இங்கே உறுதியாக சொல்ல விரும்புகிறேன். திமுக ஆட்சி அமைத்திருக்கு, மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில். ஆனால் சில விமர்சனங்கள் சோசியல் மீடியாவில் சமூக வலைத்தளங்களில் வந்துட்டு இவங்களும் அவங்கள மாதிரி தான் ஒன்றிய அரசோடு ஒன்றி போகிற வேலையை தான் பார்ப்பாங்க, எந்த அளவுக்கு மாநில உரிமைகளுக்காக துணிஞ்சு நிற்பாங்க அப்படிங்கிறது கேள்விக்குறி தான் அப்படின்றத முன்வைக்கிறாங்க. அதை பற்றி அதாவது பதவியேற்பு முடிஞ்ச உடனே முதலமைச்சர் வந்து முதன்முதலாக சில நடவடிக்கைகள் எடுத்து அறிவு செஞ்சுருக்கிறாங்க. அதாவது கொரோனாவால் பாதிக்கப்படக்கூடிய இந்த குடும்பங்கள் வரும்பொழுது அரிசி கார்டு அறிவிச்சிருக்காங்களோ, ஏற்கனவே அவர்கள் ஒரு குடும்பத்துக்கு 4000 ரூபாய் கொடுக்கணும் வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க, முதல் தவணையாக 2000 வழங்கப்படும் என்ற அந்த ஃபைலில் கையெழுத்து போட்டிருக்கார். அடுத்ததாக நீங்கள் தனியார் மருத்துவமனைகளில் கொரோனா தொற்று ஏற்பட்டு சிகிச்சை பெறக்கூடிய அந்த நோயாளிகளுக்கு அவங்களுக்கு காப்பீட்டுத் திட்டம் அமலாகும் என்பதையும் முதலமைச்சர் அறிவிச்சிருக்கார். அடுத்தது வந்து அரசு பேருந்துகளில் பெண்களுக்கு அந்த சலுகை என்பது அதுவும் அறிவிச்சிருக்கார். ஆகவே இப்போ தான் ஆட்சி பொறுப்புக்கு வந்திருக்கிறாங்க, வந்த உடனே அவங்க வந்து கையெழுத்து போட்டு சில நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. இப்படி ஆட்சி பொறுப்பேற்று அடுத்த சில மணித்துளிகளுக்குள்ளாக அந்த ஆட்சியை பற்றி மதிப்பீடு செய்வது என்பது சரியானதல்ல. அவங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரையில் திராவிட முன்னேற்றங்கள் தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க. இப்போ கூட கொரோனா சவாலை சமாளிக்க வேண்டிய அவசியம் இருக்குது, சமாளிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. ஆகவே ஆட்சி பொறுப்பில் திமுக திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்கனவே மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகள் மக்கள் சங்கை பிரச்சனை அவர்களெல்லாம் தீர்ப்பார்கள் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் நம்புகிறது. அதற்குள்ளாக சில மணித்துளிகளுக்குள் இந்த ஆட்சியை பற்றி மதிப்பீடு செய்யும்போது அது பொருத்தமாக இருக்காது என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன்.